கவின்ஸ் மில்க் ஷேக்ஸ், தி எனி டைம் எனிவேர் நியூட்ரிஷியஸ் மில்க் ட்ரிங்க். வா அத்தை, இறங்க. அத்தை வேண்டாம். அத்தை வா. நல்லா வளர்த்தீங்க உங்க பொண்ண. சமந்தி, அவ என்ன பண்ணான் இப்படி பேசுறீங்க? அவ என்ன பண்ணலன்னு கேளுங்க. என்ன அக்ஷயா, என்னமா இது? சமந்தி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சமந்தி, என்ன அத சொல்றதுக்கு எனக்கு நான் கூசுது. இதெல்லாம் ஒரு குடும்பமா? என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்ஷயா என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க பெத்த அன்பு மக என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தவன் பிள்ளைய வயித்துல வாங்கியிருக்கா. சமந்தி, பார்த்து பேசுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? அதுவும் யார பத்தி? சும்மா பேசாதீங்க, நிறுத்துங்க. இதுக்கே இந்த குதி குதிக்கிறீங்களே. இன்னும் இவள பத்தி நான் உண்மை எல்லாம் சொன்னா என்னல்ல ஆகும்? சமந்தி, எதுக்கு ஒரு அளவு இருக்கு? ஏன் அந்த அளவு உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்க வளர்க்கலையா? செத்து போனானே ரகு. ரகுவா? அதான் அந்த நகை கடைக்கார பையன் ரகு. அது இப்ப கேஸ் ஆகி உங்க மகனும் மருமகளும் அலைஞ்சிட்டு இருக்காங்களே, அந்த கண்ணாயிரத்தோட மக ரகு அவன் தான். அவன் கூட இவ பழகி வயித்துல புள்ளைய வாங்கியிருக்கா. அப்பப்ப காசு பணத்தை கேட்டு அந்த ரகுவ மிரட்டி இருக்கா. ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்படல. உடனே இவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த குழந்தைய கலைச்சிருக்கா. இதுக்கு உங்க வீட்டுல உங்க மருமக இருந்தாலே இனியா அவளும் உடனே. என்னது இங்க பாருங்க, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. நீ வாய மூடு. இதுக்கு மேல பேசணும்னா அவ்வளவுதான். உன் தங்கச்சி வாழ்க்கை தான் கத்தி குத்து அது இதுன்னு ஊரே சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. அவ அப்படின்னா நீ எப்படியோ? சம்பந்தி, போதும். எங்க வீட்டு பிள்ளைங்களை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுறீங்க, அவ்வளவுதான். என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? புள்ளையா இல்ல புள்ள? இதோ அவளையே கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அவ இல்லன்னு சொல்றாளான்னு பாக்கலாம். அக்ஷயா, என்னமா இதெல்லாம், என்னமா நடக்குதுங்க? அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க, அதுவும் அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. மாப்பிள்ளைய நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு, என்னமா நடந்துச்சு சொல்லு. ஐயா, பெரிய மனுஷா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா பொண்ணு எங்க போறா வராங்கறது எல்லாம் தெரியும். நீங்க தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வெட்டி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரிய போகுது அவளை பத்தி? இங்க பாருங்க, நீங்க யார என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எங்க அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சும்மா இருக்க மாட்டேனா? என்ன பண்ணுவ நீ? நீ ஏன் இந்த வீட்டுல ஒரு ஓசி சோறு? நீ எல்லாம் பேசலாமா? பெருசா பேச வந்துட்டா? ஆமா, எங்க அந்த இனியா, எங்க போனாவ? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ பாருங்க, அம்மா எப்படி மோசமா பேசுறாங்கன்னு நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. அக்ஷயா மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல இருக்கு. இனியா, என்னமா இது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களை பாரு, கண்டபடி பேசுறாங்க. நம்ம அக்ஷயா பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க.
என்ன எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிற? அதான் கேக்குறாங்கல்ல சொல்லு. ஆமாத்த, உங்க மக இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல வாங்கினான்னு தைரியமா உங்க அத்தை கிட்ட சொல்லு. அதான் முழுக்க நினைஞ்சாச்சே, இனி முக்காடு எதுக்கு? ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி ஜி. என்ன ப்ளீஸ்? அடி, என்னடி பண்ணி வச்ச? ஓவா, கல்யாணத்துக்கு முன்னாடி அக்ஷய் கர்ப்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலை. என்னமா இதெல்லாம் சொல்லு. என்னமா இதெல்லாம்னா, உங்க மக பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உங்க மருமக இனியா சப்போர்ட். இனி அவங்க வீட்டு வாரிச கலைச்சிட்டான்னு குதிச்சிங்களே, அவ கருவ கலைக்கல, உங்க பொண்ணுதான் கருவ கலைச்சிருக்கா. ஆஸ்பத்திரியில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கருவ கலைக்க மாட்டாங்கிறதுக்காக தான் உங்க மருமக அவ பேர ஹாஸ்பிட்டல்ல கொடுத்திருக்கா. இவளுக்கு பெரிய தியாகின்னு நினைப்பு. என்னப்பா விக்ரம், அப்படியே செல மாதிரி நிக்கிற? இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும் தானே? இல்ல நீயும் இதுல கூட்டு களவானியா? சூர்யா, ஆண்டிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. சூர்யா, சூர்யா உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயமா நான் வாயை மூடினியா? இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சூர்யா ப்ளீஸ். விக்ரம், தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க, பாதிக்கப்பட்டது நான். டேய் சூர்யா, அவர் அமைதியா இருக்கும் போதே தெரியல அவரும் இதுல கூட்டுதானு. இத பாரு, இவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்காங்க. ஏன் நீ அப்படி பண்ண? நீ கை காட்டுற பொண்ண நான் கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்காகவா நீ இப்படி செஞ்ச? அப்ப நான் உனக்கு இழிச்ச வாயினா தெரிஞ்சிருக்கேன், அப்படிதானே? இல்ல சூர்யா ப்ளீஸ் சூர்யா, நான் சொல்றது நீயாவது கேளு. அந்த ரகு அவங்க அப்பாவை வெளியில கொண்டு வரதுக்காக. போதும் போதும் இனியா, ப்ளீஸ் போதும். நீ சொல்லி கேட்டதெல்லாம் போதும். கண்ணாயிரம் எல்லா ஆதாரத்தையும் காட்டினா, காதலுங்கிற பேர்ல ஏதோ ஒரு அயோக்கிய பிள்ளைய சுமந்தவள என் தலையில கட்டி வச்சு என் குடும்ப மானத்தை வாங்கிட்டல. ஐயோ இல்ல சூர்யா, அப்படி இல்ல. நான் சொல்லணும் தான் இருந்தேன் உன்கிட்ட. நான் நிறைய போதும் போதும். இன்னைக்கு சொல்ல வரத நீ அன்னைக்கே சொல்லிருக்கணும், ஏன் சொல்லல? அப்ப திட்டம் போட்டு என்ன ஏமாத்திருக்கல்ல? உன்ன போய் என் ஃப்ரெண்டு வெல்விஷர் நினைச்சம் பாரு. அந்த கண்ணாயிரம் பேசின பேச்சுக்கு அங்கேயே நானும் என் அம்மாவும் நாக்க புடிக்கிட்டு செத்துருக்கணும். இப்ப சொல்றேன், இனி உனக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. YouTube channel-ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.